இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை நகரில் நடைபெற்று வருகின்ற மழைநீர் வடிகால் பணிகளை அமைச்சர்களோடும் தானே நேர் நின்று மழைநீர் வடிகால் பணிகளை கவனித்து வருகிறார்கள். இதுவரை அப்படி கவனித்து வந்த பிறகு அந்த கமிட்டியினுடைய தலைவர் திருப்பூர் அவருடைய தலைமையில் அதெல்லாம் கவனித்து சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அவரும் ஒரு குறிப்பு தந்திருக்கிறார்கள். எனவே இதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் உங்களுக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக எவ்வளோ கிலோமீட்டர் நடக்குது, எந்தெந்த இடத்துல வேலை நடந்திருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது விளக்கம் கேட்டால் நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். சிங்கார் சென்னை 2.0 திட்டத்தில் 14/3/2022 ஆரம்பித்தது. மொத்தம் 40.8 சைபர் கிலோமீட்டர் நீளத்தில் 203 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 32% அது ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. அது எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொன்னால், சீத்தமால் காலனி மற்றும் அந்த பகுதிகள், ஜிஎன் செட்டி சாலை மற்றும் அதன் பகுதிகள், பசுல்லா சாலை மற்றும் அதனுடைய பகுதிகள், ராஜமன்னார் சாலை, அபிவுல்லா சாலை, அசோக் நகர், ரிப்பன் பில்டிங் மற்றும் அஜித் நகர், அசிஸ் நகர், பராங்குசபுரம் ஆகிய பகுதிகளில் இந்த 2.0 திட்டத்தின் கீழ் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. 32% அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 17/5/2022 ஆரம்பிக்கப்பட்டு 20.03 கிலோமீட்டர் நீளத்திற்கு 73.54 கோடி ரூபாய் செலவில் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 12% அது பணி முடிந்திருக்கிறது. மீதம் பகுதி 2 சிங்கார சென்னையினுடைய நீளம் 20 கிலோமீட்டர் முடிஞ்ச புளியந்தோப்பு, பிராட்வே, அடையார், அம்பேத்கர் நகர், அம்பேத்கர் சாலை போன்ற பகுதியில் இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டின் சார்பாக 18/5/2022 ஆரம்பிக்கப்பட்டு 107.57 கோடி ரூபாய் செலவில் 97.57 கிலோமீட்டர் நீளத்தில் 297.73 கோடி ரூபாய் செலவில் 14% அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 14% அந்த பணி முடிவுபெற்றிருக்கிறது. அதனுடைய எண்ணூர், கத்திவாக்கம், மணலி, மாதவரம், அம்பத்தூர், குளத்தூர் போன்ற பகுதியில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அமினிட்டிஸ் ஃபண்டின் சார்பாக 10 கோடி ரூபாய், லென்த்து 10 கிலோமீட்டரில் 27.41% அந்த வேலை முடிவுற்றிருக்கிறது. அதே போல் சிஜிஎஃப் அது 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 8.26 கோடி லெவலில் 45% வேலை முடிஞ்சிருக்கு. ஆக மொத்தம் லென்த்து 179.45 கிலோமீட்டர் நீளத்திற்கு வேலை நடைபெற்றிருக்கிறது. 608 கோடி ரூபாய் செலவில், 608.24 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிலைகளில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கொஸ்தலையாறு பேசின் ஏடிபி ஃபண்டு, ஏடிபியின் வங்கியின் மூலம் வாங்கியிருக்கிற ஃபண்டு மொத்தம் 769 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3220 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் 28% பணி வேலை முடிந்திருக்கிறது. அதேபோல் கோவளம் பேசின் அது ஜெர்மன் வங்கி திட்டத்தின் கீழே அந்த பணி 360 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1714 கோடி ரூபாய் செலவில் ஒர்க் ஆர்டர் இப்போது இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ தான் இஷ்யூ ஆயிருக்கு. வேர்ல்டு பேங்க் ஃபண்டில் 44.88 கிலோமீட்டர் நீளத்திற்கு 120 கோடி ரூபாய் செலவில் 58% அந்த பணி வேலை முடிந்திருக்கிறது. அதில் 1173 கோடி ரூபாய் கிலோமீட்டர் நீளத்திற்கு 5054 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை பல்வேறு நிலைகளிலே பல்வேறு இடங்களிலே இருக்கிறது. இது ஒவ்வொரு இடத்தையும் கண்காணித்து மன்மு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், சென்னையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து மழைநீர் வடிகாலுக்கு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறது, பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மீதமுள்ள 90 நாட்களில் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று மாநகராட்சி வெவ்வேறு செயல்முறைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதே போல் தினமும் மேற்கொள்ள வேண்டிய கட்டுமான நீளம் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் 3 நாட்களுக்கு ஒரு முறை ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த வேலையை சீக்கிரம் முடிவாக விரைவாக முடிவதற்கு அதை செயல்படுத்தாத ஒப்பந்தக்காரர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது. 90 நாட்களுக்குள் பணியை முடிக்க வேண்டிய போதுமான வேலையாட்கள் கணக்கிடப்பட்டு நாள்தோறும் எண்ணிக்கை சோதனையிடப்படுகிறது. போதுமான பாதுகாப்பு நடவடிக்கை, தடுப்பு பேரிகார்டு அமைக்கும் பணியும் கண்காணிக்கப்படுகிறது. சொல்லியிருக்காங்க திருப்பூர் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல மரம் இருந்துட்டால் அந்த மரத்தை வந்து நீங்கள் வேரோடு எடுக்கக்கூடாது, கிளையை கழித்து அதனுடைய கனத்தை குறைச்சி அந்த மரத்தை அது மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி மரக்கிளைகள் கழிக்கப்பட்டு மரத்தின் எடை குறைக்கப்படுகிறது. அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழைநீர் கட்டுப்பாடு இடங்களில் பாதசாரிகள் மற்றும் வாகனங்கள் எச்சரிக்கை பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
பணியை குறித்த காலத்தில் முடிக்க கூடுதலான பணியாளர்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் மற்றும் மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு மாநகராட்சி திருமண மண்டபங்கள் மற்றும் மைதானங்களில் தேசிய போதிய இட இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டு அவர்களை குடிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை தோண்டப்பட்ட பள்ளங்களில் முழு பணி முடிந்த பின்னர் புதிதாக பள்ளம் தோண்டும் பணி மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பள்ளம் தேடும் போது பாதிக்க வாய்ப்பிற்கு சேவைத்துறை, மின்சார குடிநீர் கழிவுநீர் வாரியம், தொலைத்தொடர்புத்துறை மற்றும் இதர துறைகளுடன் வாரம் ஒரு முறை மண்டல அளவில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படுகிறது. மண்டலத்திற்கு ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி மேற்பார்வை மற்றும் தலைமை பொறியாளர்கள் மண்டலந்தோறும் நடைபெறும் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணியினை தினசரி ஆய்வு செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர். தூர்வாரும் பணி முடிவிட்டதும் மனித நுழைவால் மூடியை உடனடியாக முன்மிருந்தவாறு மூட வேண்டும். தூர்வார பணி முடிவிட்ட பணியின் விவரத்தை நிழற்படமாக எடுத்து ஆவணப்படுத்த வேண்டும். மழைநீர் வடிகால் வாரப்பட்ட தூர் உடனடியாக குப்பை கொட்டு வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எடையை கண்காணிக்க வேண்டும். தூர்வாரும் பணிக்காக போதுமான பணியாட்கள் ஒப்பந்தக்காரர்கள் நியமித்து கால்வாயின் உள்ள கசடு மற்றும் அடைப்புகளை பொறியாளர்கள் அறிவுறுத்தலோடு நீக்க வேண்டும். மழைநீர் வடிகால் தூர்வாரும் போது ஷார்ட் பம்ப்ஸ், கசடு சேகரிப்பு தொட்டி மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பிலும் தூர்வாரி சீர் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் வந்து இவ்வளவும் மாநகராட்சி பணியாக நடந்து கொண்டிருந்தாலும் திருப்பூர் கமிட்டி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் செய்து அனைத்தையும் ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் சில பரிந்துரைகளை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள். மரத்தை சுற்றி மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நிமித்தமாக அதுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் கமிட்டியின் பரிந்துரை, தற்போது மழைநீர் வடிகால பணி மேற்கொள்ளும் இடங்கள் 834 இடங்களில் அந்த பணிகள் எண்ணிக்கையிலான மரங்கள் கண்டறியப்பட்டு 514 கிளைகள் அகற்றப்பட்டு அந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கசடு சேகரிக்கும் தொட்டி அமைக்கின்ற அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா மழைநீர் வடிகாலும் மலை உள்புக 30 மீட்டர் இடைவெளியில் 2 குழாய்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுபடி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கமிட்டி சொல்லியிருக்கிற அந்த பரிந்துரைகளையும் ஏற்று அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் இன்னும் 90 நாட்களுக்குள்ளாக முடிவுறும் என்ற நிலையில் இருக்கிறது. அதுக்காக தான் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு பொறியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்று மாலை கூட நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் அவரையும் தனியாக ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கெங்கு என்ன தடை இருக்கிறது என்பதை நீக்கி உடனடியாக பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த பணியை செய்திருக்கிறது. எனவே குடிநீரை பொறுத்தளவு இங்கு நமக்கு தேவையானது 1000 MLD ஒரு நாளை ஒன்றுக்கு 1000 MLD குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறோம். 1000 MLD குடிநீர் வழங்கும் போது கிட்டத்தட்ட 970 MLD நேரடியாக குழாய்கள் மூலமாக 31 MLD லாரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் ஒன்றொன்று 500 இடங்களில் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டது. 300 இடங்களில் நேரடியாக துறையை எடுக்கிறது. 200 இடங்களில் தனியார் நிறுவனங்கள் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குடிநீர் நிர்ணயம் செய்கின்ற அந்த சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கும் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது மொத்தம் வந்து பார்த்தா நீங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கிட்டத்தட்ட இப்போ நமது 745 MLD தான் நம்ம இருக்குது. இப்போ புதுசாக 350 MLD 1000 MLD கிட்டத்தட்ட சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான பணி 745 நடைமுறையில் இருக்கிறது. 350 புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம். கொடுங்கையூர், நெசப்பாக்கம், நெசப்பாக்கம்லாம் முடிஞ்சு போச்சு, பெரும்பாக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே 1000 MLD சுத்திகரிப்பு நிலையமும் அது தண்ணி சுத்திகரிப்பு நிலையமும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் கொடுங்கையூர் 45 மில்லியன் உற்பத்தி திறன் கொண்ட எதிர் சப்வூடு பரவுதல் அந்த TTRO அதன் மூலமாக 35 மில்லியன் லிட்டர் ஒரு இடத்திலையும், ஒரு இடத்தில் 15 மில்லியன் லிட்டர் ஒரு இடத்திலும், இப்போது 10 MLD 3 இடங்களிலும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு நீரை தொழிற்சாலைக்கு வழங்கக்கூடிய அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே பாதாள சாக்கடை திட்டம் இங்கே இருக்கிற போது அண்ணா மெயின் ரோடு அவருடைய 31.60 கோடி செலவில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே இருந்ததை மாற்றி இப்போது போட்டு கொண்டிருக்கிறோம். தண்டையார்பேட்டை பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து கொடுங்கையூர் வரை STP அந்த ஏரியா தண்டையார்பேட்டையிலேருந்து போகிற பாதாள சாக்கடை திட்டம் மோசமாக இருக்கிறவங்க 95 கோடி ரூபாய் செலவில் இப்போது அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலந்தூர் கலெக்ஷன் ஏற்கனவே போடப்பட்ட ஆலந்தூருக்கு 128 கோடி ரூபாய் செலவில் அந்த பணியும் தொடர்ந்து பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த தூர் மழை காலத்திற்கு உள்ளாக இந்த சென்னையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கால்வாய்கள் முழுக்க ஒரு 90% பணியாவது முடிந்துவிடும். எங்காவது 1-2 தவிர
மற்ற அத்தனை பணிகளை முடிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக துறையினுடைய செயலாளர் மற்றும் ஆணையர் பெருமக்கள் அமைச்சர்கள் உள்ளூரில் நம்ம சென்னை அமைச்சர்கள் அதேபோல் எங்களுக்கும் அறிவுரை தந்திருக்கிறார்கள். அந்த அறிவுரை ஏற்று இந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்க குறித்த நேரத்தில் வடிகால் பணிகள் முடிக்காத கான்ட்ராக்டர்ஸ் நம்ம அபராதம் போடுறோம். ரெண்டு பேருக்கு அவதாரம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அவதாரம் வந்து ரெண்டு பேருக்கு போட்டிருக்காங்க. ரெண்டே கால் லட்சம் அவதாரம் போடப்பட்டு அது ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்டர்ஸ் தான் புதுசாக வந்து பதிவு பண்ணி வரல. ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் என்னங்க, கான்ட்ராக்டர்ஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே வேலையை 10 இடத்துல எடுத்துக்கிறாங்க. ஒரே ஆள் 10 இடத்துல எடுத்துக்கிட்டு அந்த வேலையை தான் முடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம். அதை கூட இந்த தடவை கண்டறியப்பட்டு பல இடங்களுக்கு பல பேருக்கு பல வேலையை கொடுத்தாகணும். நீங்கள் ஒரே ஆளுக்குலாம் இவ்வளோ பேருக்கு வந்து எலிஜிபிள் அவங்களுக்கு தான் வருது, அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லா இடத்துலையும் போந்து. அதையும் கட்டுப்படுத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு அது ஏற்கனவே செய்யப்பட்ட மாம்பழ கால்வாய் அதான் தூர்வாரம் பண்ணி இப்போ இந்த தடவை தூர்வாரம் பண்ணி வந்து 90 கோடி ரூபாய் செலவில் வந்து போன தடவை 770 கிலோமீட்டர் தான் தூர்வாரணப்பட்டது. இந்த முறை தூர்வாரண பண்ணி 90 கோடி ரூபாய் செலவில் மொத்த சேனல் நீளம் 5500 கிலோமீட்டர் இருக்குது. ஏற்கனவே உள்ள மழைநீர் வடிகால் வந்து 2078 கிலோமீட்டர் இருக்குது. தற்போது நடைபெறும் பணி 1088 கிலோமீட்டருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூர்வார நிலை இந்த வருடம் போன தடவை 775 கிலோமீட்டர் நடந்தது நினைக்கிறேன். இந்த தடவை 1055 கிலோமீட்டர் நேரத்திற்கு தூர்வாருகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதுவும் இப்போ வேலை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த ஆண்டு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை, பாதிப்பை 15 நாளைக்குள்ள முடிச்சுட்டோம். கடந்த காலத்தில் இருந்த மாதிரி 2015 வந்த மாதிரிலாம் பெரிய அளவில் பாதிப்பு கொடுல. 3 பேர் தான் இந்த மழைக்காலத்தில் இறந்துருக்கிறாங்க. மற்ற பணிகள் அனைத்தையும் நேரடியாக நீரேற்று பம்புகள் மூலமாக இறைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இணைப்புகள் இல்லாத காரணத்தால் தான் அந்த தண்ணி நின்றது. இப்போது கூட நேற்று கூட நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சரிடம் சொல்லிக்கிட்டு இருந்தார். பிடபிள்யூடி சார்பாக வந்து அந்த வாய்க்காலில் உடனே எடுக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணிகள் புதிதாக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர் கலாயுக்கு சென்று பார்த்தபொழுது பல இடங்களில் புதிதாக மழைநீர் வடிகால்களை அமைக்க வேண்டி இருந்தது. கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால்கள் ஒன்றோடு ஒன்று இணைப்பு சரியில்லை. ஒரு இடத்தில் 7 அடி, ஒரு இடத்தில் 3 அடி என்றிருந்தபோது அந்த டிஸ்போசல் வேரியன்ஸ் இருந்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்குகின்ற நிலை ஏற்பட்டது. அவையெல்லாம் ஐஐடியிடம் கொடுத்து வடிவமைக்கப்பட்டு அதற்கு டெண்டர் போடப்பட்டு ஒரு சில டெண்டர் ஒப்பந்தத்தில் 6 மாத காலம் அதற்குள் பணி நிறைவு செய்ய வேண்டும். ஒரு சில டெண்டர் 9 மாத காலம், ஒரு சில டெண்டர் 12 மாத காலம், 18 மாத காலம் என்று இருக்கின்றது. அவைகள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கு அடுத்து வருகின்ற பெருமழையில் மழைநீர் தேங்கக்கூடாது என்பது மாண்பு முதலமைச்சருடைய எண்ணம், நம்முடைய துறையுடைய அமைச்சரான நேர் அவருடைய எண்ணம். மாவட்ட அமைச்சர்கள் நானும் அருமையன் மா சுப்பிரமணியம் அவர்களும் இது குறித்து தினந்தோறும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இடையிடையே செய்கின்ற சிறு சிறு மழைகள், அதேபோல் சாலையிலே இருக்கின்ற கழிவுநீர் குழாய்கள், அதேபோல் மின்சார வயர்கள், இவைகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்து ஒதுக்கி அதற்கும் எந்த சேதாரம் இல்லாமல் அந்த பணிகளை தொடர்வதற்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படு வருகின்ற காரணத்தினால் தொடர் பணிகள் இந்த மழைநீர் கால்வாயை பொறுத்தளவில் அவர்கள் தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து மிக வேகமாக
அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நிச்சயம் இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நிறைவுறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஐடி தான் நமக்கு நல்லா இருக்கும், அதனால வேற நிறுவனங்கள் போல கவர்மெண்ட் வந்து ஐஐடி சொன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் போறாங்க சார். நாலு கால் பாய்ச்சல்ல போக வேண்டிய இந்த பணிகள் எட்டு கால் பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கு. எந்த காலத்திலயும் இல்லாத அளவிற்கு டெண்டர் முடிஞ்ச உடனே ஒர்க் ஆர்டர் ஒரு வாரம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தரும். அதோடு மட்டும் இல்லாமல் செட்டிங் டெண்டர் இல்லாமல் ஓபன் டெண்டர் அறிவிக்கப்பட்ட முதலாட்சி மாண்பு தமிழக முதல்வருடைய ஆட்சி. ஆகவே நீங்கள் சொல்லுவதெல்லாம் கற்பனையாகத்தான் தெரிகிறதே தவிர நிஜ வாழ்க்கையில் இல்லை. எந்த காலத்திலும் இல்லாததற்கு முதலமைச்சரே இரவு 12 மணிக்கு கூட களத்திலே வந்து ஆய்வு செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் குறிப்பிட்ட அந்த ஒப்பந்த காலத்திற்குள் நிச்சயமாக பணிகள் நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீங்கள் கேள்வி கேட்கறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கேட்கறது, ஆனால் நீங்கள் கேட்குற வேகத்துக்கு அளவு வேலையும் கமிஷனர்ஸு எல்லா துறை அதிகாரிகளும் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கலாம். எங்கேயாவது ஒரு சின்ன அங்கங்கே இடைஞ்சல் இருக்க தான் செய்யும், அதை நீக்கி அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள முழு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். கடந்த ஆண்டு வந்து மாம்பழம் கால்வாயில் வந்து தண்ணி போறதுக்கான பாதிகளையும் ஸ்மார்ட் சிட்டியோட அந்த டெபிலிட்டிலாம் கொட்டிட்டாங்க, அதுதான் இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துக்கமா. இப்போ ஸ்மார்ட் சிட்டியில் நீங்க முத இந்த மாம்பழம் கால்வாய் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம், போன தடவை எப்பவுமே அந்த இடத்துல தண்ணி நின்னதுல முதலமைச்சர் 3 தடவை 4 தடவை அந்த இடத்துல போய் பார்த்து அதை உடனடியா எடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். எதுல எதனால மாம்பழம் கால்வாய் வந்ததுன்னா, மாம்பழம் கால்வாயில ஒரு புது திட்டம் போட்டாங்க. ரெண்டு சைடு வருகிற கழிவு நீரை வந்து குழாய் மூலம் வாங்கி அதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்புறதுனால செவர் கட்டுறதுலையும் கொஞ்சம் டிலே ஆயிட்டு போன தடவை, அதனால தான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம். ஒரு பிரதானமான விஷயம் ஒன்னு பாக்கணும். சென்னை மாநகராட்சி உருவாகி 332 வருஷம் ஆகுது. 332 வருஷம் சென்னை மாநகராட்சி வரலாற்றுல 96 வரைக்கும் 615 கிலோமீட்டர் நீளத்துக்கு தான் மழைநீர் வடிகால் இருந்தது. அதுக்கப்புறமா திமுக ஆட்சி வந்து 1448 கோடி ஜெயன் வாரம்ல வாங்கி 500 கிலோமீட்டர் நீளம் புதுசாக வந்தது. அதுக்கப்புறமா அந்த பெருநகர மாநகராட்சி 174 சதுர கிலோமீட்டருங்கிறது 426 சதுர கிலோமீட்டராக ஒரு 8 நகராட்சிகள் 9 பேரூராட்சிகள் 25 ஊராட்சிகளை ஒருங்கிணைச்சு இப்போது ஒரு பெரிய பெருநகர மாநகராட்சி ஆயிருக்கு. இந்த பெருநகர மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மழைநீர் வடிகால்வாய்களோட அளவு 2078 கிலோமீட்டர். ஒட்டுமொத்தமாக 322 ஆண்டு கால வரலாற்றில் சென்னையில் இருக்கிற மழைநீர் வடிகால்வாய்களின் அளவு 2078 கிலோமீட்டர். மாண்புமிகு அமைச்சர் இப்போ சொன்னார், இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் புதிதாக கட்ட இருக்கிற மழைநீர் வடிகால்வாய்களின் அளவு 1058 கிலோமீட்டர். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் இப்போ பார்க்கணும், 332 வருஷத்தில் கட்டியிருக்கிறது 2078, இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் திட்டமிட்டிருக்கிறது 1078. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கால்வாய்களை தூர்வார போகிறது 1055. இது வரைக்கும் வரலாறுல வேற எப்பவுமே நடந்ததில்லை. இது ஒரு மகத்தான வளர்ச்சி. மாண்புமிகு நம்ம அமைச்சர் சொன்னது மாதிரி இது வந்து படிப்படியாக இப்போ ஒரு 3 ஆண்டுகள் வரை வடகிழக்கு பருவமழை இப்போ தொடங்குறதுக்கு முன்னாடியே 5 மாசத்துக்கு முன்னாடியே டீசில்டிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு, 5 மாசத்துக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான சூழல் இதுக்கு முன்னாடி எப்பவுமே நடந்ததில்லை. ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கும் தான் இப்போ சேவைத்துறைகளை கூட்டி கூட்டம் போட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இப்போ எந்த இதுவும் இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களே சென்னையின் இந்த மழைநீர் பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காணுங்கிறதுல அவரே நேரடியாக கலந்து கொண்டிருப்பதால் இது இந்த அளவுக்கான வளர்ச்சி என்பது தமிழக வரலாற்றில் முதன்முறையாக நடைபெற்றிருக்கிற ஒன்று. கேட்டீங்க, இப்போ நீங்கள் இந்த இது நான் சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் பிரைவேட்டுக்கு நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். நீங்கள் வந்து மற்ற இந்த இப்போ குடிநீர் அலை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் எதுலையாவது எங்களை சிக்க வச்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மொத்த குடிநீர் வந்து நமக்கு வந்து சென்னையில் இருக்க வேண்டியது 13 TMC 13.22 TMC இருக்கணும். ஆனால் இப்போ நமக்கு 8.84 TMC இருக்குது, கையிருப்பு இருக்குது குடி தண்ணி இருக்குது.
போன வருஷம் இதே நேரத்தில் 6.8-7.8 டிஎம்சி தான் இருந்தது. இப்போது 66% இருக்குது. 1000 MLD தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். 900 MLD குழாயம் மூலமாகவும் 31 MLD லாரிகள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே குடிநீர் இன்னும் ஒரு குடிநீரை பற்றி சென்னையை பொறுத்தளவு பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் குடிநீர் இருப்பு இருக்குது. செம்பரம்பாக்கம் சரியாக இருக்குது, புலனும் சரியாக இருக்குது. வேற ஏதாவது கேட்குறீங்களா? அது சம்மந்தப்பட்டதை மழைநீர் சம்மந்தப்பட்டதை இல்லை, தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பாண்டி பஜார் அந்த மாதிரியான இடங்களில் நடைபாதைகளை அதிகப்படுத்தி மழைநீர் வடிகால்வாய்கள்லாம் அப்போ தூர்ந்து போச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரடியாக போய் அப்போ ஆய்வு பண்ணதில் அந்த விஷயங்கள் கண்டறியப்பட்டு இப்போ அந்த தூர்லாம் அகற்றிருக்காங்க. புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணியும் தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் நடந்துருக்கு. இப்போ சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டையில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி கோயில் தெரு, திருவள்ளுவர் தெரு, அந்த 2-3 தெருவில் மட்டும்தான் சின்ன அளவில் ஸ்டாக்னேஷன் இருந்தது. இப்போ அங்கே வேலை ஆரம்பித்து அங்கேயும் வேலை போயின்னு இருக்கு. இப்போ மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதிவாக்கம் இந்த இடங்கள்லையும், செம்மஞ்சேரியிலையும், மேடவாக்கம் சாலையிலையும், நீர்வள ஆதாரத்துறையும் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஒருங்கிணைஞ்சு பல்வேறு பணிகளை இப்போ பண்ணிட்டுருக்கிறாங்க. இதில் பெரும்பகுதியான பணிகள் செப்டம்பர் இறுதிக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்குது. பெரிய அளவிலான பணிகள் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 40-50 உபரி தண்ணியில் வர அந்த உபரி நீர் தான் சோழிங்கநல்லூரை பாதிக்கும். அந்த இதுக்கும் இப்போ கால்வாய் கட்டும் பணிகள் தொடங்கியிருக்கு. ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் அந்த வேலையும் முடிஞ்சிடும். இந்த மழைநீர் தேங்குற இடங்களை பற்றி கேட்டிங்க. 36 வந்து கடந்த காலத்தில் கொடுத்தது. இப்போ இந்த மழைக்கு பிறகு முதல்வர் வந்து தனியாக திருப்புகழ்த்தாள்னு ஒரு கமிட்டி போட்டு மொத்தம் 564 இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அந்த 564 இடமும் பர்மனண்ட் சொல்யூஷனுக்கு பல்வேறு தனியார் நிறுவனம் கொடுத்து, அதே போல் அரசு சார்ந்த ஐஐடியிடம் கொடுத்து வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அவை 3 மாதம், 6 மாதம், 12 மாதம், 18 மாதம் என பிரித்து தரப்பட்டிருக்கின்றது. அந்தந்த கால அளவிற்குள் அந்த பணிகள் நிறைவேறும். ஒப்பந்தத்திலே குறிப்பிட்ட அளவிற்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்குத்தான் அதிகாரிகளும் ஒவ்வொரு மண்டலத்திற்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆபீசரும் நிர்வகிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் அந்த பணிகளை முடிப்பதற்குண்டான சாத்திய கூறுகள், பணியின் விரைவுத்தன்மை நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இல்லாமல் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரி தவறு செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய துறையின் சார்பாக அனுமதி எல்லாம் வழங்கப்பட்டு விட்டது. தேவையான அளவு கருத்துக்கள் உங்களோடு அமைச்சர் விரிவான பயணம் சென்னை அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத இடங்கள் மற்ற மாநகராட்சியில் தூத்துக்குடி தான் இருந்தது. தூத்துக்குடியை முதலமைச்சர் நேராக பார்த்தாங்க. கன்னியாகுமரி நேராக பார்த்தாங்க. திருச்சி நல்லா எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லா தூர்வாரியாச்சு. எல்லா இடத்துலையும் ஐஐடி மாதிரி இல்லை. அங்கே நேரடியாக துறையின் சார்பாக எதை செய்தால் சரியாக இருக்கும் என்பதை கண்டறிந்து எல்லா பகுதியிலும் மாநகராட்சி பகுதியிலும் நகராட்சி பகுதியில் கூட அந்த தூர்வாருகிற பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை மட்டும் இல்லை, குப்பை வாடுறது பணி 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை இன்சென்டிவாக எல்லா இடத்திலும் நடைபெறுவதற்குரிய வேலைகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இல்லை, அதனால அது ஏற்கனவே இருந்த இயற்கை தம்பி ரோடு போட்டு மேலே போச்சுன்னா அதில் தான் கட்ட முடியுது. இப்போ தான் ரோடெல்லாம் தோண்டிட்டு மறுபடியும் ரோடு போட சொல்லியிருக்கிறாங்க. அதான் விஷயம் வேற ஒன்று. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இறங்கி போகிறோம், சொல்லிடுறோம். உங்களுக்கு தேவையான
மாங்காடு தாம்பரம் அதெல்லாம் நடக்குதுன்ற தாம்பரம் மாங்காடு குண்டத்தூர் குண்டத்தூர் அதெல்லாம் 100 கோடி ரூபாய்க்கு நீங்க வேற தம்பி அந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் நடத்திட்டு இருக்காங்க கொடுக்கும் போது கொடுத்து வாங்கி அது நடவடிக்கை எடுத்து இல்ல இல்ல அப்படி இல்ல பண்ண கமிஷன் அவர் போட போட்டிருக்கா போட்டுட்டு கொடுக்காத போது அதையே வெளில வர மாட்டேங்குது.